எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் D50 இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தை வந்து நம்ம தனுஷே டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படத்துடைய பேர் ராயன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அப்டேட் உங்களுக்கு நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். துஷாரா விஜயன் நடிக்கிறாங்க, அதுபோக விஷ்ணு விஷால், எஸ் ஜே சூர்யா இவங்கெல்லாம் இந்த படத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற அப்டேட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். அநேகமாக இந்த D50 அது இருக்கலாம், ஏன்னா D50 போட்டவங்க ஏன் ராயன் போடலை அப்படின்னு தெரிய வரல. சரி, ஒருவேளை அதுக்குன்னே வந்துட்டு போஸ்டர் எதுவும் போடணுங்கிற ஐடியாவில் அவங்க இருக்கிறாங்களான்னு தெரியல, இல்லை டைட்டில் சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் தொடங்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய ஹீரோவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 50th மூவி சன் பிக்சர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அஜித்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மங்காத்தா, விஜய்க்கு வந்துட்டு சுரா, சிங்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் தனுஷுடைய 50th மூவியும் வந்துட்டு சன் பிக்சர்ஸ் தான் பண்ணுறாங்க. சீக்கிரமாகவே இந்த படத்துடைய டைட்டில் அண்டு ஃபஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும்னு சொல்லியிருக்கிறாங்க சன் பிக்சர்ஸ்லேருந்து. ஸோ இதை தொடர்ந்து எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலம்பரசனும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50th மூவியை நெருங்கிட்டார். இந்த படத்தை வந்துட்டு சுதா கோங்கரா பண்ணுறாங்க, யார் முருகதாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக் மிஸ்கின் ராம் அப்படின்னு போயிட்டு இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்துட்டு சிலம்பரசன் தன்னுடைய 50th படத்தை அவரே டைரக்ட் பண்ணுவார். இதை பற்றி ஒரு முறை நானே அவருக்கு மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணியிருக்கிறேன், உங்களோட 50th மூவியை நீங்கள் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் சொல்லியிருக்கேன்.